அலுவலர் ஐயா லட்சுமிகாந்தன் அவர்களே. என்னுடைய நண்பரும் இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியருமான திரு கேவிஆர் என்று செல்லமாக எங்களால் அழைக்கப்படும் திரு கே வி ராகமோகன் அவர்களே, மரியாதைக்குரிய திருமதி சலீன் ஆங்கில ஆசிரியர் அவர்களே, அவருடன் வந்துள்ள அவருடைய இணையர் அவர்களே, சிறப்பானதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்று மீண்டும் அந்த கனா காலங்களை கண்மண்ணே கொண்டு வந்து உங்கள் அனைவரையும் மீண்டும் பழைய நாட்களுக்கே கொண்டு சென்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற 96 பேட்ச் மாணவர்களே, முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பான நிகழ்வு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணும்பொழுது, ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து கல்வித்துறையில் தான் இருக்க முடியும். நீங்கள் எத்தனையோ இதில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை வேற ஒரு ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கலாம், அல்லது என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலலாம் இல்லாத ஒரு வாய்ப்பு, இந்த ரீயூனியன் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு வந்து பள்ளி கல்வி கல்லூரி கல்வியில் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த காலங்கள் வந்து நீங்கள் கவலைகள் மறந்து ரொம்ப ரெக்கை கட்டி பறந்த வயது அது. அதில் பல ஞாபகங்கள், பல சிந்தனைகள், பல ஏற்கனவே சொன்னது போல் கள்ளம் கபடம் இல்லாத நண்பர்கள். ஸோ இந்த நான் இப்போ கூட மாணவர்களுக்கு சொல்கிறது தான், இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும், மகிழ்ச்சியாக படிக்கணும். கல்விங்கிறது அது சாதாரணமாக வள்ளுவர் சொன்ன மாதிரி பாறையை உடைத்து நீர் வருவது போன்ற அந்த கல்வி. அது தோண்ட தோண்ட மணலை தோண்டா எப்படி நீர் ஊற்று எடுக்குமோ அதை போல் படிக்க படிக்க அறிவு ஊற வேண்டும். அந்த மாதிரி ஒரு இனிமையான எளிதான விஷயமாக இருக்க வேண்டும் கல்வி. அது ரொம்ப கடினமான கல்வியா, இன்றைய கல்வி நிலைமையை ரொம்ப அற்புதமாக அழகாக சொன்னாங்க நம்ம முன்னாள் தலைமை ஆசிரியர் ரொம்ப. ஏன்னா இன்றைக்கு வந்து நம்முடைய வந்திருக்கக்கூடிய அரசு இல்லம் தேடி கல்வி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் மாணவர்களுக்கு கல்வி கற்றல் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதுனால அவருடைய பகுதிகளுக்கே சென்று அங்கு பாடங்கள் நடத்துவது என்ற முன்னெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை ஏற்கனவே ஐயா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிட்டையர் ஆனதுலேருந்து தொடர்ச்சியாக அரசு பள்ளி மாணவர்களோடு நான் வந்து அப்துல் கலாமை தான் அப்படி எக்ஸாம்பிளாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்துல் கலாம், நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகும் உங்களுக்கு எது மகிழ்ச்சி, எது ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியை தருது அப்படின்னா, மாணவர்களோடு இருப்பது, உரையாடுவது, பாடம் நடத்துவது மட்டுமே எனக்கு பிடித்த விஷயம். நான் பிரசிடெண்டாக இருந்தது, இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தது, எல்லாம் எனக்கு பெருமை அல்ல, மாணவர்களோடு உரையாடுவது தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வர தன்னுடைய இறுதி நாள் வர மாணவர்களோடு பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட நம்ம அவரை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஆனால் பக்கத்திலே ஒரு எக்ஸாம்பிள் இருக்காரு, நம்ம அருகில் அவர் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கு. தன்னுடைய அவசியமே இல்லை. ஒரு இன்னைக்கு எல்லாம் வந்து சொன்னால் இன்றைக்கி இந்த பள்ளியினுடைய வரலாற்று சொல்லும்பொழுது சாரோட பேரை விட்டுட்டு யாரும் சொல்ல முடியாது. யார் வந்து பேசினாலும் சரி, ஒரு லட்சுமிகாந்தன் மாதிரி என்ன ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் மீண்டும் ஒரு லட்சுமிகாந்தனை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணேன். சாருடைய சிந்தனை கிட்டத்தட்ட என்னுடைய சிந்தனை மாதிரியே இருக்குது. இந்த மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளை நம்பி வந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும். அவர்களுக்கு குறைந்தபட்சம் எந்த நம்பிக்கையில் உள்ள வராங்களோ அதுக்கான கேரண்டியை நம்ம கொடுக்கணும். வெளியில் போகும்போது அவர்கள், ஏன்னா எஜுகேஷனுங்கிறதே அடிக்கடி நான் சொல்கிறது, எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் ஆனால் புக்கில் இருக்கிறத படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நிறையா மார்க் வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போகிறதில்ல. அது சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படிங்கிறாங்க. பிஎட்ல நீங்க படிச்சிருப்பீங்க, வாட் இஸ் எஜுகேஷன், இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர். நடத்தையில் மாற்றம், அவனுடைய நடத்தையில் மாற்றம் இருக்கணும், அவனுடைய பிஹேவியர்ல மாற்றம் இருக்கணும். பள்ளியிட வந்துட்டு போகும்போது ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கல்விச்சாலையில ஒரு மாணவன் படிக்கிறான்னா வெளியில போகும்போது அவனுடைய நடத்தையில மாற்றம் இருக்கா இல்ல? அப்படிதானே மனிதகுலம் அப்படிதானே மாறி இருக்கு. கல்லும் கல்லும் உரசி நெருப்பை உண்டாக்கி இலையும் தழையும் உடுத்தி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்த நாம இவ்வளவு நாகரிகமா பேசுவோம், இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கல்வி தானே. இந்த கல்வி தானே நம்ம எல்லாரையும் இந்த அளவுக்கு உட்கார வச்சு பேச வச்சிருக்கு, நாகரிகமா பேச வச்சிருக்கு, நாகரிகமா ஒரு உறவு முறையை ஏற்படுத்திருக்கு இல்லையா? இல்லைன்னா எப்படி எப்படியோ உறவு முறைகள் இருந்தது. இன்றைக்கு இன்னாருக்கு இன்னார் தான், இப்படிதான் வாழ்க்கை, அப்படிதான் சட்டம், அப்படிதான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த கல்வி. இந்த கல்வியை நடைமுறைப்படுத்தணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்வி நம்மளுடைய மனதிலும் சரி, நம்மளுடைய நடத்தையிலும் சரி, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய கல்வி தான் இருக்கணும். அதை நோக்கி தான் ஐயா பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். அவனுக்கு எண்ணும் எழுத்தும்னு இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட்டில், எண்ணும் எழுத்தும். போன வாரம் கூட ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க மாணவர்கள்ட்ட. இல்லை, எழுதவும் தெரியாத, படிக்கவும் தெரியாத, ஆங்கிலமும் தெரியாத, தமிழும் தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிருக்கு. இப்ப
பெருகக்கூடிய தலைமுறைக்கு ஆங்கிலம் மீடியம் படிப்பான், இங்கிலீஷ் மீடியம் படிச்சு பெருமையா பேசுவாங்க. ஆனா ஆங்கிலம் தெரியாது, தமிழ் தெரியாது. அது 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 அதனுடைய குறைபாட்டு காரணம் பெற்றோர்கள் தான் அதிக காரணம் இருக்கு, முக்கிய காரணம். ஏன்னா இப்ப நீங்க நீங்க படிக்கிற காலகட்டத்திலாம் ஆசிரியர் டெடிக்கேட்டிவ் டீச்சர்ஸ்னு ஒரு 4-5 பேரை சொல்ல முடியும், ஒரு ஸ்கூல்ல ஒரு 5-6 பேர் சொல்ல முடியும், ஒரு தலைமை ஆசிரியர் சொல்ல முடியும். ஆனா இப்ப இருக்க டீச்சர் எல்லாமே டெடிக்கேட்டட், எல்லாருமே நாலேஜபிள், எல்லாருமே நாலேஜபிள். ஆனா அவங்கள்ட்ட ரிசோர்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில மாணவர்கள் இல்லை. மாணவர்களை ஒழுங்கா உட்காரு, சொல்றத கவனி, நீ ஒழுங்கா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்க ஒழிய, அதை தாண்டி அரசு அறிவிக்கக்கூடிய நலத்திட்டங்களை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த நலத்திட்டங்களுக்கு எப்படி மாணவர்களை வந்து கொண்டு வர்றது, அவங்கள்ட்ட அந்த டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்றது. உண்மையிலே சொல்றேன், நேரம் ஃபுல்லா அதுதான் விரயமா இருக்கும். ஒரு மாணவனுடைய ஆதார் கட்டை வாங்குறதுக்கும், ரேஷன் கார்டை வாங்குறதுக்கும், பெற்றோருடைய டேட்டா வாங்குறதுக்கும், இதுக்கு தான் அதிகமான நேரம் செலவிடுது. இதை பண்ணிட்டாங்களா டீச்சர், டெய்லி ஈவினிங் போன உடனே டீச்சர்ஸ் வந்து கையெழுத்து போட்டு வெளில போகும்போது, அதுக்கு முன்னாடிலாம் நாம் போ நான் டீச்சராக இருக்கும்போதெல்லாம் தலைமை ஆசிரியர் வந்து என்ன சார், உங்கள் கிளாஸ் அந்த பையன் ஒம்பு பண்ணான என்னாச்சு, அவன் ஒழுங்காக படிக்கிறானா, அவனை டெஸ்ட் வச்சிங்களா, அவன் மார்க் என்னாச்சு அப்படின்னு ஈவினிங் போகும்போது கேட்கக்கூடிய காலம் போய், இப்போ நான் என்னுடைய டீச்சர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஏமா அந்த மாதிரி டேட்டா வாங்கிட்டீங்களா, அந்த பையனை ஆதார் கார்டு வாங்கிட்டீங்களா, அவனோட பேங்க் பாஸ்புக் வாங்கிட்டீங்களா, இதை தான் கேட்க வேண்டியதா இருக்கு. பையன் படித்தானா, எழுதுனானா, மார்க் எவ்வளவு, இதை கேட்க முடியல, ஸ்பேஸ் கம்மி ஆயிடுச்சு. இதை தாண்டி இந்த கோபத்தை நம்ம மாணவன் மீது திணிக்கும் பொழுது பிரச்சனை வந்து பிரச்சனையாகுது. மாணவன் செல்ல குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய வச்சுட்டு இருக்கோம், அந்த குழந்தைய நீங்களே திட்ட மாட்டேங்கிறீங்க, அடிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ பள்ளிக்கூடத்தில் நாங்கள் திட்டும் போது அது பிரச்சனை ஆகுது. பேரண்ட் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா பேரண்ட் அடுத்த நாள் வந்துடுறாங்க. பையன் செல்போன் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வர்றான், சின்ன கிளாஸ்லேயே சின்ன வயசுலேயே 6-7 படிக்கும் போதே கூல் லிப்ஸுங்கிற டொபாக்கோ பழக்கத்துக்கு அடிமையாகிறான். இப்படி பல பிரச்சனைகள், அவனுடைய சைக்காலஜி சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கையாளுறதுக்கு இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு ரொம்ப திண்டாட்டமாக இருக்கு. அவங்க கற்ற கல்வியை மாணவர்கள் மீது கொடுக்க முடியல, அவர்களுடைய அறிவை அவருடைய அனுபவத்தை மாணவர்களுக்கு கொடுக்க முடியல. அதன் மூலமாக ஒரு ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சா அது பெரிய எட்டாக்கனியாக மாறிட்டு இருக்கு, ரொம்ப தொலைவாக போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், செஞ்சுட்டு, ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அதனால் இது வந்து இந்த இந்த சிக்கல்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்து யோசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சக மாணவர் சக தோழர்களை சந்திக்கும் பொழுது அங்கே பேச முடியும். ஏன்னா எந்த பள்ளிக்கும் இல்லாத சிறப்பு இந்த பள்ளிக்கு என்ன அப்படின்னா, முன்னாள் மாணவர்கள் வந்து புலங்காகிதம் அடைகிறோம். வந்து நான் இந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்தேன், இங்கே படித்தேன், இங்கே நின்றேன், இங்கே விளையாண்டேன் அப்படின்னு இருக்கும். எல்லா மாணவர்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் யார் வந்து தன்னுடைய அந்த பழங்கால பெருமையை யார் பேச முடியும்னா, இன்னைக்கு யார் நல்ல நிலைமையில் இருக்காங்களோ அவங்க தான் பேச முடியும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கவன், வீணாக போயிருக்கேன், வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், ஒன்றுத்துக்கும் உட்படலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வந்து வர்றவங்க அத்தனை பேருமே வந்து சந்தோஷப்படுறாங்க, எல்லாருமே வந்து வாழ்த்துறாங்க, எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த பள்ளி வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்துருக்கு. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களை பார்க்குறேன், ஒரு பாலா அவங்க டீம் பார்க்குறேன், ஒரு லோகநாதன் பார்க்குறேன். லோகநாதன் அவங்க அவங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு மக்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு அவர்களுக்கு கபசுர குடிநீர் கொடுக்குறதும் சரி, கொய்யா கொடுக்குறதும், பப்பாளி கொடுக்குறதும், நேற்று எங்களுடைய பள்ளியில் அந்த பள்ளியில் வந்து அத்தனை மாணவர்களுக்கும் கபசுர குடிநீரும் அந்த பப்பாயா எல்லாருக்கும் கொடுத்து அந்த எதிர்ப்பு சக்தியை ஊட்டுறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. அப்போ தான் கல்வி பெற்ற அந்த கல்வி நிலையத்துக்கு இன்டர்ன் ஏதாவது பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு ஏதாவது திரும்ப செய்யணும். ஏன்னா இந்த சொசைட்டி நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கு, திருப்பி இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்கணும், நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இந்த இந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது நம்ம வசதிகள் ஏற்படுத்த முடியுமா. ஏன்னா அப்படி வளர்ந்தது தான் அந்த பள்ளி, ஒரு தனிநபர் தனிப்பட்ட ஒருத்தருடைய முயற்சியில் மட்டும் வந்தது இல்லை. சார் அங்கே இருந்து அதை கோஆர்டினேட் பண்ணி எத்தனையோ பெரியவர்கள்ட்ட வந்து அவங்க டொனேஷன்ஸ் வாங்கி இந்த பில்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த வளாகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எனக்குள்ள பயமே இதுதான். இந்த பள்ளியினுடைய தலைமையாசிரியர் வரலாறு அத்தனையுமே ரொம்ப நல்ல வரலாறாக இருக்குது. எல்லாருமே இந்த ஸ்கூலை கட்டி காத்திருக்காங்க, நானும் அதை அப்படியே கொண்டு போகணும், எனக்கும் அந்த அந்த முக்கியமான பொறுப்பு இருக்குது. நானும் அந்த 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 பெருமை கெடாமல் அந்த மாண்பு கெடாமல் இந்த பள்ளியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப அக்கறையாக இருந்துகிட்ருக்கேன். எனக்கு கிடைக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வச்சு இந்த பள்ளியை கூப்பிட்டு விழா நடத்தி அதில் அவங்க மூலமாக அந்த பள்ளிக்கு எதாவது செய்ய வைக்க முடியுமா,
அப்படிதான் நம்மளுடைய ஏதோ இந்த பள்ளியில இருந்தோம், நாம் தலைமை ஆசிரியர் இருந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் அடுத்த பள்ளிக்கு போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த பள்ளிக்கு நிறைய பேர் வராங்க, எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. இந்த பள்ளிக்காக டொனேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும், இதை வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்டுக்கு மாத்தணும் அப்படின்ற முயற்சி தான் இந்த வருஷம் நம்ம மாடல் ஸ்கூலா மாத்திருக்கேன். இந்த மாதிரி பள்ளியா மாறி இருக்கு. எல்கேஜில இருந்து அட்மிஷன் போட்டுட்டு இருக்கோம். எல்கேஜி பாத்தீங்கன்னா எந்த தனியார் பள்ளியிலும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவுல நம்ம ஸ்பான்சர் வாங்கி அதுல மாண்டிசரி மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். வேற எந்த பள்ளியிலும் கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ல எதுலையுமே மாண்டிசரி மெத்தடே கிடையாது. ரொம்ப கன்வென்ஷனல் ரெகுலர் மெத்தட்ல அவங்க வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி வச்சிருப்பாங்க. அதான் ரைம் சொல்றது, அவங்க வந்து இந்த பாட்டு சொல்றது, அல்பாபெட் சொல்றது, டேபிள் சொல்றது, இப்படிதான் இருக்கும். அதுதான் எல்கேஜியினுடைய பாடமா இருக்கு. ஏன்னா அது வரையறுக்கப்படவே இல்லை நம்ம கல்விக் கொள்கையிலயும். அதுல வந்து 0 to 10 எஜுகேஷன் பத்தி பேசல, அவங்க 6th இயர்லேயே தான் பேசுறாங்க. அப்போ வாட் அபவுட் 0 to 6 இயர்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே வரையறுக்கப்படல. அப்போ எப்படி வேணாலும் நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. சார் ரொம்ப அழகாக ஆதங்கப்பட்டாங்க. அந்த வயசில் விட்டுட்டோம், கண்ணை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் நீ பாரு பாருன்னா என்னத்தை பார்க்க முடியும் அந்த குழந்தை. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க குழந்தை, அந்த ஆதங்கம் எனக்கு இருந்ததுனால தான் நான் அதை வந்து வேண்டாம், அது பிளேவே மெத்தடில் லேர்ன் பை டூயிங் அப்படிங்கிற மெத்தடில் அந்த நம்ம நர்சரியை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வந்து அதை மாண்டிசரி மெத்தடாக கொண்டு வந்திருக்கோம். சாதாரண ஒரு குழந்தை வீட்டில் என்னென்ன பொருளை பயன்படுத்துதோ அந்த பொருட்கள் தான் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கும். 4 குரூப்பாக இருக்கும், அதில் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த குழந்தை கீழே போய் பாய விரித்து கீழே உட்காந்து டீச்சரும் கீழே உட்காருவாங்க. அந்த வீட்டில் இருக்க சமையல் ஜாமான்லாம் இருக்கும், அதை எடுத்து வச்சு சமையல் பண்ணுறதோ காய்கறி கட் பண்ணுறதோ பாயை மடித்து வைக்கிறது, பிளேட்டை கழுவி வைக்கிறது, திருப்பி அதில் ஷேப்ஸ் அடுக்கி வைக்கிறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு பொருட்களை வச்சு அந்த கல்வி என்பது அப்படி ஆரம்பிக்கணும். ஃபின்லாந்து கல்வி இன்றைக்கி பெருமையாக பேசணும் அப்படின்னா, ஃபின்லாந்தில் 7 வயசுல தான் ஸ்கூலுக்கே போகிறாங்க அந்த குழந்தை. அந்த வயசில் கூட போயிட்டு 7 வயசில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான மெத்தடு தான். ஒரு லேர்னிங் பை டூயிங், செய்வதன் மூலமாக கற்றல். ஸோ அதன் மூலமாக தான் ஒரு குழந்தைக்கு ஒரு கான்க்ரீட் மெமரி இருக்கும். நம்ம இப்போ கொடுக்கறது எல்லா கல்லையுமே ஒரு டெம்பரவரி மெமரி தான் கொடுக்குறோம். அது பரீட்சைக்காக படிக்கிறது நம்ம குழந்தைங்கள்லாம். ஐயோ பரீட்சை வரும், படி, பரீட்சை முடிஞ்சோடனே படித்தது மறந்துடும். தட் இஸ் பர்பஸ்ஃபுல் மெமரி. பர்பஸ் முடிஞ்சோடனே அந்த மெமரி போயிடும். ஆனால் ஒரு கான்க்ரீட் மெமரி கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து ரெண்டு பேரால் தான் முடியும். ஒன்று பெற்றோராலும் ஆசிரியர்களால் தான் முடியும். ஸோ ரெண்டு பேரும் 50-50 நாம் வந்து பங்கெடுத்தால் தான் இட்ஸ் எ ட்ரையாங்கிள். அது ஒரு ட்ரையாங்கிள். இந்த குழந்தை, நீங்கள், நாங்கிறது ஸ்கூலில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம், நீங்கள் பேரண்ட்ஹுட் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது. குழந்தை முன்னாடி சண்டை போடுறோமா, குழந்தை முன்னாடி எப்படி பேசிக்கிறோம், இதுதானே அந்த குழந்தை கேட்டு வளர்ந்த வார்த்தைகள் தானே பேசுவோம். கெட்ட வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் அந்த குழந்தை பேசுகிறத, அது கேட்டு வளர்ந்த வார்த்தைகள், அது என்னத்தை கேட்டுச்சோ அதுதான் பேசப்போகுது. அப்போ அந்த குழந்தை முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுதான் பேரண்ட்ஹுட்டுங்கிறது, அந்த பேரண்டல் கேருங்கிறது. அதுதான் எப்படி அந்த குழந்தைகிட்ட நம்ம நடந்துக்கணும், எப்படி பேசணும். நம்மள்டேருந்து அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணுது, அந்த குழந்தை நம்மள்டேருந்து கற்றுக்குது, அதை தான் வெளியில் சொசைட்டிக்கு போகும். ஸோ அந்த ஃபேமிலிங்கிறது ஒரு யூனிட், சொசைட்டினுடைய ஒரு யூனிட், பல ஃபேமிலி சேர்ந்து தான் அந்த சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டிக்குள்ளே ஒரு குழந்தை போகணும்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா, அது இந்த குழந்தை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்ன டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ரொம்ப சொகுசாக வளர்க்குறோம், நீ அதை செய்யாத, இதை செய்யாத, நான் பார்த்துக்கிறேன், அப்பா பார்த்துக்கிறேன், அம்மா பார்த்துக்கிறேன், நீ அங்கே போவாத, நானே கொண்டு போய் விடுறேன், இப்படி சொகுசாக வளர்த்துட்டு திடீர்னு கொண்டு வந்து கடலில் கொண்டாந்து தள்ளுனா அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்போ அது 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 வந்து திணறும். அப்போ சைக்காலஜிக்கல் டிசார்டர் ஏற்படுது. அதனால தான் அந்த தற்கொலைகள் இருக்குது, சின்ன குழந்தைங்க தற்கொலைகள் போடுது. சின்ன ஒரு பெண் குழந்தைக்கு தன் மீது திணிக்கப்படுகிற அந்த வன்முறையை தாங்கிறதுக்கோ அல்லது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ அதை எங்கே போய் சொல்லணுங்கிறதுக்கோ சொல்ல முடியாமல் அந்த குழந்தை தவிக்குது, தன்னை மாய்ச்சிக்குது. ஸோ இப்படி நிறைய நம்ம பல பிரச்சனைகளாக கட்டுன்ற இந்த சமுதாயத்தை நம்ம அதை வெளியில் கொண்டு வரணும், அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா பேரண்ட்ஹுட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே அதை சிறப்பாக பண்ணிட்டுருக்கீங்க நான் நம்புகிறேன், நல்லா இருக்கு. ஏன்னா உங்கள் குழந்தைகள் ஃபேமிலி சகிதமாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னாலே. ஸோ ஃபேமிலிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஏ அட்ஜஸ்ட்மெண்ட். அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும், அவர்களுக்காக குழந்தைகளுக்காக இருவருமே சேர்ந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வாழ்க்கை, அதுதான் ஃபேமிலிங்கிறது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொசைட்டியில் இருக்கணும், ஒரு வெளியில் நீங்கள் உறவு முறைகள் இருக்கணும். ஸோ அப்படி சிறப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்றைக்கு நம்ம பள்ளியில் இந்த திருப்பியும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து
அந்த நிகழ்ச்சியை பண்ணதுக்கு. மீண்டும் என்னுடைய பள்ளி காலத்தையும் நினைவூட்டி ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, சாரெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருந்தேன், அதை அருமையாக நீங்களே ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அந்த அதற்காக உங்களுக்காக 96 பேச்சு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு, நான் சாரை பார்க்க அடிக்கடி வரேன். நான் கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கும்போது பக்கத்தில் என்கேபிஆர் ஸ்கூலில் இருந்தேன், அப்போ என்எஸ்எஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க. இவர் தான் எனக்கு வந்து என்எஸ்எஸ் ஹெட்டு. இவர்கிட்ட தான் அந்த நான் ஆடிட் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே சப்மிட் பண்ணுவேன். இந்த ஸ்கூலுக்கு அடிக்கடி நான் வருவேன், வந்து அவர்கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணி அதெல்லாம் கொடுத்துட்டு போவேன். ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கணும். ஆனால் இதே பள்ளியில் நான் தலைமை ஆசிரியராக வருவேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ நல்ல தருணங்கள், வாழ்க்கை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குது. அப்படியே பயணப்படுவோம், அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போவோம். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வாழ்வு அமையட்டும், இன்பமான வாழ்வு அமையட்டும் என்று கூறி வந்திருந்த நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இன்னொன்று சார், ஆ சரிங்க சார், வரவேற்பை நல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு 2 நிமிஷம் தலைமை ஆசிரியர்ல உண்மையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னோட பேச்சை வந்து ரைக்க சொல்ல சொல்லுங்க, சொல்லி பயனுடைய சொல்லிருக்க சொல்லி பயனுள்ள சொல். அழகாக உண்மையாக அவருடைய உணர்வுகளை நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக சார்னால் சாதிக்க முடியும், முடியும். இவ்வளவு இளைஞர்கள் பின்னால் இருக்கிறாங்க, முன்னாள் மாணவர்கள் இருக்கிறார்கள், இன்னால் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல நிரூபணம் பண்ணி காமிக்கணும், பேசல பிரயோஜனம் இல்லை. இதை நிரூபிக்கும் இந்த பள்ளி, பள்ளியை பார், அனைத்து பள்ளிகளும் இதன் மாடல், இதை ரோல் மாடலை எடுத்து பண்ணுங்க, தமிழக சமுதாயத்தை மாற்ற முடியும். 100 இளைஞர்களை கொடுத்தா இந்தியாவை மாற்ற முடியும் சொல்கிற மாதிரி, 100 இளைஞர்கள் நீங்கள் வந்து இருந்தால் இப்படி ஒரு தலைமையாக கண்டிப்பாக நான் அவர் பேச்சிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மிக உணர்வு உள்ளவர்கள், விளையில இந்த பேச்சு வராது, அவர்களால் முடியும். அப்புறம் 100 இளைஞர்கள் கொண்டு ஒரு பள்ளியை வைக்க, ஒரு பள்ளியை முன்மாதிரியாக எடுத்து நம்ம எல்லாருமே இறங்கணும்னா இந்திய சரித்திரத்தையே மாற்றலாம், முடியும். அடுத்து ஒன்றையும் ஒன்று சொல்கிற வந்து, அதாவது இங்கே பெற்றோர் தகவலாக இருக்கீங்க, தாயாக இருக்கீங்க, குழந்தைகளாக இருக்கீங்க. அதாவது நான் வந்து ஏகப்பட்ட புத்தகம் படிச்சிருக்கேன், 300 புத்தகம் படிச்சிருக்கேன். மோட்டிவேஷன் ஸ்பீச்சு படிச்சுட்டு ரிலீஜியஸ் புக்ஸ், எல்லா ரிலீஜியஸ் புக்ஸும் படிச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கும், ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லா புக்ஸும் இருக்குது. ஏறக்குறைய 400 புக்கு படிச்சிருக்கிறேன். எனக்கு 70 வயசு முடிஞ்சு போச்சு, 70 கிராஸ் பண்ணிவிட்டு 70 வயசில் எனக்கு என்ன ஞானம் வந்திருக்கு தெரியுமா? நீ எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டாம், ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, குழந்தையாக இருப்பதற்கு, இளைஞனாக இருப்பதற்கு, கணவனாக இருப்பதற்கு, மனைவியாக இருப்பதற்கு, குழந்தைகளுடைய பெற்றோர்களாக இருப்பதற்கு, ஆசிரியராக இருப்பதற்கு, சமுதாய சிற்பியாக இருப்பதற்கு, சமுதாயத்தை முன்னேற்ற பாடுபடுவதற்கு, நீ ஒரு மனிதன வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே ஒரு புத்தகம் திருக்குறள் போதுங்க, ஒரே ஒரு புத்தகம் திருக்குறள். 70 வயசு தெரியும், 70 வயசுல இப்ப திருக்குறள் படிக்க 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 படிக்க, அப்கோர்ஸ் நான் இவ்வளவு சொல்றோம், நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம், அதே ஃபீல்டில் வேற இருக்கிறோம். போல்டு எழுத சொல்லிப்போம், எழுதுங்க. நான் சிஓ இருக்கும்போது எல்லா ஸ்கூல்லையும் போல்டு எழுதுங்க, அர்த்தத்தை எழுதுங்க. இப்போ பார்த்து போல்ல எழுதியோ அர்த்தத்தை எழுதியோ ஒன்றும் நடக்காது. திருக்குறள் படி ஒவ்வொருத்தரும் பின்பற்றுங்க, அதை பின்பற்றி இந்த ஜெனரேஷன் வரட்டும். அழகாக சொன்னாங்க, இப்போ நீ சொன்ன மாதிரி அனல் மணி அன்பும் அரணும் உடைத்தா இல்வாழ்க்கை பண்பு பயன்பது. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு தான், வேறு ஒன்றும் வேண்டாம். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களும் நன் மக்கட்பேர். மக்கட்பேர் அப்பாவுக்கு என்ன கடமை? அழகாக சொல்லியிருக்காங்க, தந்தை மகற்காட்டும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். சான்றோர் சபையிலே கல்வியறிவு படித்ததிலே, ஞான வழி படித்ததிலே, அதில் சமுதாய சிற்பிகளை உருவ வெறும் பிரிச்சுட்டே போகலாம். அந்த அவையில் குழந்தைய முன்னால் மொத ஆளாக நிறுத்துங்க, அதான் தகப்பனாருடைய கடமை. தாய் எனது ஈண்ட பொழுதே பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். குழந்தை பிறதற்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது, ஆனால் சான்றோனா உருவாக்குறது நம்ம கடமை. அன்புடமை ஆண்ட குடிப்பறத்தில் எல்லாம் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் எல்லாத்தையும் சேர்த்து, ஒழுக்கம் அடக்க எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்க வேண்டிய கடமை தாய்க்கு இருக்கு. இன்ற பொழுது பெரிதுவக்கும் தன்மை சான்றோன் என கேட்ட தாய்.
மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளி நிமிஷம். அப்பா சொல், இந்த இந்த குழந்தைய பத்திருக்கு அப்பா அம்மா என்ன தவம் செஞ்சாங்களான்னா, குழந்தையில குழந்தை வளர்க்குற விதம், குழந்தை வளர்க்குற விதம், மகன் தந்தை காட்டு உதவி, இவன் தந்தை என்னாட்டான் கொள்ளின்னு சொன்னா, குழந்தைய வளர்ந்துருக்கிற விளக்கத்தை அப்பா அம்மா என்ன தவம் செஞ்சாங்களோ. மூணு கடமையும் அழகா முடிச்சிட்டாரு. அதாவது எல்லாம் எந்த நீங்க எந்த இடத்த எடுத்தாலும் சரி, வேற ஒரு இது குழந்தைகளுக்கு அறநெறியில் கொள்வோம், ஆன்மீக வழியிலையோ அறநெறியிலையோ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், பழக வேண்டும், ஒழுக்கம் அடக்கம் எல்லாத்தையும் எப்படி எப்படிலாம் நம்ம அவங்க வழி நடத்த வேண்டும்னா, திருக்குறள் ஒரே புத்தகம் போது நம்மளால் சாதிக்க முடியும். அது அந்த ஒரு அறவழியில் நம்ம செல்வோம். கண்டிப்பாக அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களையும், எதுக்கு முதல் சொன்னால் உண்மையிலே தலைமை ஆசிரியர் உணவு பாராட்டத்திற்கு, இந்த தலைமை ஆசிரியரால் நான் இவ்வளவு நேரம் பேசியதை சாதிக்க முடியும் என்று சொல்லி விடுவேன்.